வணக்கம், வாங்க அத்தாச்சி சமையலுக்கு. நம்ம இப்போ பார்க்க போகிறது பூரி கிழங்கு. அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நான் 6லேருந்து 7 நபருக்கு நான் பூரி கிழங்கு ரெடி பண்ணுறேன். 4 உருளைக்கிழங்கு பெருசாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு பச்சை பட்டாணி, கேரட், பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி இதையெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது எதையும் நம்ம வதக்கவோ தாளிக்கவோ இப்போ தேவையில்லை. எல்லாத்தையும் ஒன்றாவே குக்கரில் வேக வச்சிடலாம். நீங்கள் எல்லாத்தையும் ஒன்றா குக்கரில் போட்டுடலாம். இதுக்கு தாளித்து நீங்கள் வதக்கி வேக வெளியிலேக்கு எண்ணெய் சட்டியில் வேக வச்சிங்கன்னா ரொம்ப லேட்டாகும். இப்போ நம்ம இதே வந்து எல்லாத்தையும் குக்கரில் போட்டுடுறோம். போட்டு நான் தோல் உரிக்காமல் தான் உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன். ஒன்றா சேர்த்துட்டு வெந்ததுக்கப்புறம் நம்ம தனியாக எடுத்து பிரித்து எடுத்துக்கலாம். இது இதுக்கு காய்கறி முழுந்துற அளவு நீங்கள் தண்ணி ஊற்றினா போதும். நிறைய தண்ணி ஊற்றணும்னு அவசியம் கிடையாது. காய்கறி முழுந்துற அளவு தண்ணி ஊற்றி இப்போ உப்பு, பாதி உப்பு இதில் சேர்த்துடலாம் நம்ம. அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். பாதி உப்பு காய்கறிலாம் சேர்ந்து நல்லாயிருக்கும். அதனால் நம்ம இப்போ என்ன பண்ணிடலாம், பாதி உப்பை நம்ம சேர்த்துடலாம். பாதி உப்பை சேர்த்துட்டு குக்கரை மூடிடலாம். குக்கர் மூடி 2 விசில் வந்தாக்க நமக்கு எல்லா காய்கறியும் கரெக்டான பதத்துக்கு வெந்துடும். காய்கறியெல்லாம் வெந்துருச்சு. இப்போ உருளைக்கிழங்க தனியாக பிரித்து எடுத்து நம்ம தோலை உரித்து எடுத்துக்கலாம். எல்லா காயும் ஒன்றா சேர்த்து தோல் உரித்து எல்லா உருளைக்கிழங்க மட்டும் எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ உருளைக்கிழங்கு எடுத்து மசித்து வச்சுக்கலாம் நம்ம. இது மாதிரி நம்ம சீக்கிரமாக 10 நிமிஷத்தில் செய்யணுங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாத்தையும் குக்கரில் போடுறது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். காய்கறி எல்லாம் ஒன்றா ஒத்தாப்பில் வெந்தும் இருக்கும் நமக்கு. இப்போ நான் உருளைக்கிழங்க மசித்து தோல் உரித்து மசித்து எடுத்து வச்சுட்டேன். இனிமேலுக்கு தாளிப்பு தான். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிங்க போதும். எண்ணெய் சூடாகட்டும். கடுகு, கடலைப்பருப்பு, கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கடுகு வெடிக்காமல் போட்டால் கசப்பு தன்மை ஏற்படும். அதனால் கடுகு வெடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ரெண்டா அதோட கருவேப்பிலை சேர்த்துருங்க. கருவேப்பிலை சேர்த்து மசித்து வச்ச உருளைக்கிழங்க அதில் போட்டுடலாம். பெரிய துண்டாக இருக்கிறதெல்லாம் நல்லா மசிச்சுக்குங்க. மசித்து எடுத்துக்கோங்க. மசித்து எடுத்துகிட்டு நம்ம வேக வச்சுருக்க காய்கறி இருக்குல்ல, மற்ற பச்சை பட்டாணி, கேரட்டு, வெங்காயம், தக்காளி இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துடலாம் நம்ம. இது ஏற்கனவே குக்கரில் வேக வச்சதுனால ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேணாம். எல்லாத்தையும் நல்லா மசித்து விட்டுங்க. கொதிக்க வேணாம். நல்லா லேசாக ஒரு கொதி வந்த கையோடு நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். இப்போ அதில் நல்லா ஒரு கொதி வரட்டும். முன்னாடியே சேர்த்தா மஞ்சள் கலர் எப்படின்னா டல்லான மஞ்சள் கலர் ஆகிடும். ஒரு ஃப்ரெஷ்னஸ்ஸான மஞ்சள் கலர் நமக்கு கிடைக்காது. பூரி கிழங்குக்கு அந்த மஞ்சள் கலர் தான் நமக்கு பிரைட்டாக இருந்தால் தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா அழகாகவும் பார்க்கவும் நமக்கு பிடிக்கும். நமக்கு இப்போ மஞ்சள் கலர் நல்லா பிரைட்டான மஞ்சள் கலர் நமக்கு கிடைக்கும் இது மாதிரி இந்த டைமில் மஞ்சத்தூள் போடுறதுனால. மஞ்சத்தூள் போட்டாச்சு. லைட்டாக ஒரு கொதி வரட்டும். மஞ்சத்தூள் வாசனை போகணும், பச்சை வாடை போகணும். அதனால் ஒரு கொதி கொதிக்க விடலாம். ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு கொதி கொதிச்சிருச்சு. கொதிக்கும்போது தான் நமக்கு அந்த மஞ்சத்தூள் வாடை போயிடும். இப்போ பாதி உப்பு போட்டோம், மீதி உப்பை சேர்த்துட்டோம். இப்போ நம்ம கடலை மாவை திக்காக 2 ஸ்பூன் நான் காட்டுற ஸ்பூனில் 2 ஸ்பூன் கடலை மாவு. நான் 6-7 பேருங்கிறதுனால பெரிய ஸ்பூனில் 2 ஸ்பூன் கடலை மாவு கலந்துக்கிட்டேன். 2 ஸ்பூன் நல்லா கட்டி இல்லாமல் நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்ற வேணாம், திக்காகவே கரைச்சிக்கங்க. அப்போ தான் வந்து ஏன்னா பூரியில் ஏற்கனவே கிழங்கில் தண்ணி இருக்குது, அதனால் ரொம்ப தண்ணியாக கரைச்சிடக்கூடாது. திக்காக கரைச்சி நம்ம பூரி கிழங்குல இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்தோடனையுமே திக்கு கொடுத்துரும். பூரி கிழங்கு நல்லா திக்காக வந்துடும். பூரி கிழங்குல ஊற்றினோடனே நல்லா கைவிடாமல் ஒரு கிண்டி கட்டி விட்டுருங்க. ஏன்னா அப்புறம் கட்டி கட்டி ஆகிடும் இல்லைன்னா. நல்லா கிண்டி விட்டுருங்க. இப்போ பூரி கிழங்கு நமக்கு ரெடி. அவ்வளோதான், நல்லா திக்கு கொடுத்து வந்துடும். ரொம்ப நேரம் பூரி கிழங்கில் கடலமாவு ஊற்றி நீங்கள் கிண்டிக்கிட்டேன்னா திரிதிரியாக ஆயிரும் கடலமாவு. அதனால் என்ன பண்ணுங்கள், பூரி கிழங்கு ஊற்றி நல்லா 2 கிண்டி கிண்டி விட்டு ஒரு லைட்டான கொதி கொதித்து ரெடி. இப்போ பூரி கிழங்கு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ சர்வ் பண்ண வேண்டியது தான். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.